தினர் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 39-45 வரை. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சகரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபத் கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள் குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நன்றாக இருக்கின்றீர்களா? கேட்கிற கேள்விக்கு பதிலையாவது ஆமா இல்லாட்டி இல்லை சொல்லிடுறோம், சரியா? அதற்காக நீ என்ன வேணா கேளு, ஏன் இஷ்டம், நான் உட்காந்துக்கிருவேன் அப்படின்ட்டு மூஞ்சி அப்படியே கோபத்தில் பார்த்துட்டு உட்காரக்கூடாது. ஏனெனில் ஆண்டவரை நோக்கி நாம் ஆலயத்திற்கு வரும்பொழுது நம்முடைய திருமுகத்தை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும்? சிரிப்போடு, புன்னகையோடு, முக மலர்ச்சியோடு வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது முக மலர்ச்சியோடு நம்மிடம் இருக்கின்ற துயரங்கள், துக்கங்கள், கவலைகள் அனைத்தையும் வெளியே எறிந்துவிட்டு, அம்மாவா மனதில் உள்ள கவலைகள் அனைத்தையும் வெளியே எறிந்துவிட்டு ஆண்டவரை நோக்கி நான் வருகின்றேன், இப்பொழுது நான் மற்றும் என்னுடைய ஆண்டவர், அவ்வளவுதான். வேறு யாரும் இடராக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. எனவே இப்பொழுது யார் உங்களோடு இருக்க வேண்டும்? ஆண்டவர். அதுக்கு பதில கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, யார் இருக்க வேண்டும்? ஆண்டவர். ஆனால் இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆண்டவரோடு மற்றும் ஒருவர் இருக்க வேண்டும். யார்? அன்னை மரியாள். அன்னை மரியாளும் இருந்தால் நீங்களும் உங்களுடைய வீடுகளும் பரிசுத்தமாக இருக்கப்படும் என்று திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம். இந்த மறையுரையை புனித பிலிப் மேரி கூறிய வார்த்தைகளின் மூலமாக தொடங்க ஆசைப்படுகின்றேன். என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே புனிதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு வழி, இந்த உலகத்திலே புனிதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு வழி அல்லது ஒரே ஒரு பாதை என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் நற்கருணையின் மீதும் அன்னை மரியாளின் மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் பக்தியுமே. புரிஞ்சதா? இந்த உலகத்திலே புனிதத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு வழி அல்லது ஒரே ஒரு பாதை, நற்கருணையும் அன்னை மரியாளின் மீதும் வைக்கப்பட்டிருக்கின்ற நம்பிக்கையும் பக்தியுமே. இந்த சிறு மறையுரையை மூன்று பாகங்களாக பிரித்து உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். முதலாவது அன்னையின் பிறந்த நாள். எத்தனை நாளைக்கு முன்னாடி அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடினீர்கள்? எத்தனை நாளுக்கு முன்னாடி தான் கேட்டேன், நான் தேதி கேட்கவே இல்லை. எத்தனை நாளைக்கு முன்னாடி? இன்னைக்கு 12ஆம் தேதி, 4 நாட்கள் ஆகிவிட்டது, அப்படிதானே? 8+4 12, 4 நாட்கள் ஆகிவிட்டது. அன்னையுடைய பிறப்பு செய்தி யாருக்காவது தெரியுமா? எவ்வாறு பிறந்தார்கள், வளர்ந்தார்கள் என்று தெரியாது. ஒன்று. இரண்டாவது, அன்னை மரியாள் உயிருள்ள உடன்படிக்கை பேழை. முதலாவது அன்னை மரியாளின் பிறப்பு செய்தி ஒன்று. இரண்டாவது, அன்னை மரியாள் உயிருள்ள உடன்படிக்கை பேழை இரண்டு. மூன்றாவது, அன்னை மரியாளின் வழியில் நம்முடைய வாழ்வு. புரிகின்றதா? அன்னை மரியாளின் வழியில் நம்முடைய வாழ்வு, அதாவது கிறிஸ்தவர்களின் வாழ்வு.
ஆக இந்த மூன்று பகுதிகளை மையமாக வைத்து சிறு மறையுறை தான். வேகமாக முடிச்சிடல, யார் தூங்கிடக்கூடாது. சரியா? முதலாவது என்ன சொன்னேன்? அன்னை மரியாளின் பிறப்பு. நான்கு நாட்களுக்கு முன்பாக நடந்ததால் நீங்கள் அனைவரும் அன்னை மரியாள் எவ்வாறு பிறந்திருப்பார்கள் என்று கேள்விகள் எழலாம். எவ்வாறு பிறந்தார், எங்கே பிறந்தார், யாருக்காவது ஏதாவது தெரியுமா? அன்னை மரியாள் எங்கே அல்லது எப்போது யார் மூலமாக பிறந்தார்? அன்னை மரியாளின் பிறப்பு ஒரு வரலாற்று சார்ந்தது, அம்மாவா இல்லையா? அன்னை மரியாளின் பிறப்பு ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு வாய்ந்தது. ஆனால் ஏனோ நம்முடைய விவிலியத்திலே அதற்கான குறிப்பு இல்லை, அம்மாவா இல்லையா? விவிலியத்திலே அதற்கான குறிப்புகள் மிக மிக கம்மி, குறைவு, எந்த ஒரு குறிப்பும் இல்லை எவ்வாறு பிறந்தார் என்று. ஆனால் அவருடைய பெற்றோர்களை மட்டும் தெரியும். யார் பெற்றோர்கள்? ஸ்வக்கின் அண்டு அண்ணா, இவர்கள் இருவரும் மரியாவின் பெற்றோர்கள் என்று. ஆனால் அன்னை மரியாள் எவ்வாறு பிறந்தார், எவ்வாறு தூய ஆவியை பெற்றார், எவ்வாறு தேவதூதர் கபிரியேல் எவ்வாறு அன்னை மரியாவுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார் என்று இஸ்லாமியர் மதத்தில் உள்ள என்ன புத்தகம், குர்ஆன். நம்மிடம் உள்ள திருவிவிலியத்தில் இல்லை, மாறாக குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கின்றது. நீ நினைக்கலாம் இங்க யாரும் இல்லை, அதனால ஃபாதரு என்ன சுத்துறாரு, சுத்தி விடுறாரு, குர்ஆன்ல இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. மாறாக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், குர்ஆனில் இருக்கிறது அன்னை மரியாள் எவ்வாறு பிறந்தார் என்று. குர்ஆனின் அடிப்படையை பார்க்கும் பொழுது முந்தைய ஒரு காலத்தில் ஒரு வயது முதிர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஃபகுத். பெயர் என்ன? ஃபகுத். அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள். ஒன்றின் பெயர் அண்ணா, மற்றொரு குழந்தையின் பெயர் என்னவாரு? இஸ்பா. இது முழுக்க முழுக்க குர்ஆனின் கதை. ஆக பெயர்கள் எல்லாம் அதன்படி இருக்கும். இரண்டாவது பெண்ணின் பெயர் இஸ்பா. இந்த இரண்டு குழந்தைகளையும் இந்த முதியவர் பேணி காத்து வருகின்றார். உடனே ஆண்டவரிடம் வேண்டுகின்றார், எனக்கு ஆண் குழந்தைகள் இல்லையே என்று. நாம் எல்லாருக்கும் பண்டைய காலத்தில் ஆண் குழந்தைகள் இல்லை என்றால் என்ன செய்வோம்? கடவுள்கிட்ட முக்கியமாக வேண்டும், அம்மாவா இல்லையா? ஆண்டவரே எப்படியாவது ஒரு ஆண் குழந்தை கொடுத்து விடு என்று. ஏனெனில் பெண் குழந்தைகள் இருந்தால் என்ன வச்சு கொள்ளுவீங்க? ஒரு பால் வச்சு கொள்ளுவீங்க, தாய்ப்பால் கிடையாது. பெண்களே கள்ளிப்பாலை வச்சு கொள்ளுவாங்க, அம்மாவா இல்லையா? பண்டைய காலங்களில் கள்ளிப்பாலை வைத்துக் கொள்வது வழக்கம் உண்டு. ஆனால் இவர் இரண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து விட்டீரே, ஆனால் எனக்கு ஆண் குழந்தை இல்லையே என்று அல்லாவிடம் மன்றாடுகிறார். இவை அனைத்தும் குர்ஆனின் கதை. சரியா? உடனே சொல்லாதீங்க அல்லாவை பார்த்து சொல்றீங்களே சாமியார். இது முழுவதும் குர்ஆனில் இருக்கின்றபடி உங்களுக்கு விரிவிக்கின்றேன். உடனே தேவதூதர் ஜிப்ரில், நம்முடைய விவிலியத்தில் யார் அவர்? கப்ரியேல். குர்ஆனில் ஜிப்ரில் என்கின்ற ஒரு தேவதூதர் அந்த வயதான முதியவரை சந்திக்கின்றார். சந்தித்து கூறுகின்றார், உம்முடைய வம்சத்தில் இரண்டு இறை தூதர்களை அல்லாஹ் வழங்குவார் என்று. எவ்வாறு? உம்முடைய வம்சத்தில் இரண்டு இறை தூதர்களை அல்லாஹ் வழங்குவார் என்று. பிறகு இந்த முதியவர் அண்ணா மற்றும் இஸ்பா இருவருக்கும் திருமணம் நடத்தி வைக்கின்றார். முதலாவதாக அண்ணாவிற்கு, அண்ணாவின் கணவர் பெயர் யேசுவா, குர்ஆன் படி இம்ரான், ஆனால் திருவிவிலியத்தின் படி யார்? ஸ்வக்கின். சரியா? ஆனால் குர்ஆனின் படி இம்ரான். இரண்டாவது பெண் யார்? இஸ்பா. மறக்க கூடாது, இரண்டாவது பெண் இஸ்பா. இவருக்கு திருமணமும் நடக்கின்றது. யார் கணவர் என்றார்? யார்? சக்கரியா. குர்ஆனில் சிரிக்க கூடாது, குர்ஆனில் இருக்குது சக்கரியா. ஆக இவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்து விடுகின்றது. தந்தை பகுத் இறந்து விடுகின்றார். அதன் பிறகு இவர்கள் இருவருக்கும், அண்ணாவுக்கும் சரி இஸ்பாவுக்கும் சரி, குழந்தை பேர் கிடைக்கவில்லை. குழந்தைகள் பிறக்கவே இல்லை. திடீரென்று குழந்தை பேர் இல்லாமல் ஒருவர் இறக்கின்றார். குர்ஆனின் படி தந்தை இம்ரான் இறந்து விடுகின்றார். குழந்தை பாக்கியமே பெறாதபடி
அண்ணா தாய் அண்ணா யூதேய நாட்டிலிருந்து எங்கே செல்கின்றார் நாசரேத்துக்கு செல்கின்றார் ஏனெனில் யூதேய நாட்டில் இருந்தால் என்னை இவர்கள் இழிவாக பேசி விடுவார்கள் என்று ஏனெனில் இவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லை பிள்ளை பேரும் கிடைக்காத ஒரு பெண்மணியாக யூதேய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் உடனே இவள் நினைத்தது என்னை எப்படியாவது இவர்கள் இழிவாக பேசி விடுவார்கள் என்னுடைய வம்சத்தை இழிவாக பேசி விடுவார்கள் என்று ஆனால் தேவதூதர் என்ன சொன்னார் ஜிப்ரீல் என்ன சொன்னார் அண்ணாவின் தந்தையாரிடம் என்ன சொன்னார் உங்களுடைய வம்சாவளியில் இரண்டு இறை தூதர்களை வழங்குவேன் என்று ஆனால் அண்ணா மீண்டும் கடவுளிடம் அயராது ஜெபிக்கின்றால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இவ்வாறாக கூறிவிட்டு இன்னும் ஒரு பிள்ளை பேரு கூட இல்லாதவளாக நான் இருக்கின்றேனே என்று அழுது அழுகின்றாள் அழுது கரைந்து ஆண்டவரிடம் மன்றாடுகின்றாள் ஆனால் கடைசியாக கடவுள் இவருடைய ஜபத்தை கேட்கவில்லை என்று குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு நாள் வீட்டிற்கு வெளியே அமர்ந்து ஒரு மரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த மரத்திலே ஒரு குருவி கூடு ஒன்று இருக்கின்றது அந்த குருவி தாய்க்குருவியானது தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கின்றது உடனே அதை பார்த்துவிட்டு அண்ணா மீண்டும் ஆண்டவரை நோக்கி கரைகிறார் எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது பறக்கின்ற பறவைகளுக்கு கூட பிள்ளை பேரு கொடுத்த ஆண்டவனே உயிரோடு வாழ்கின்ற இந்த பெண்மணிக்கு ஏன் பிள்ளை பேரு கொடுப்பதற்கு தயங்குகின்றீர் என்று மீண்டும் ஒருவர் தோன்றுகிறார் யார் ஜிப்ரீல் அவருக்கு ஒரு வேலையல்ல தோன்றுவதுதான் மீண்டும் தோன்றுகின்றார் தோன்றி அண்ணாவிடம் கூறுகின்றார் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீ ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாய் எப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீ ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாய் அவளுடைய பெயர் மரியம் என்று அழைக்கப்படும் அந்த மரியத்தின் வாயிலாக மீண்டும் ஒரு இறை தூதரை கடவுள் இவ்வுலகிற்கு கொடுப்பார் என்று அவ்வளவுதான் ஜிப்ரீல் காணாமாயிட்டார் முடிஞ்சதா ஒன்று மரியம் இறை தூதர் இரண்டாவது இறை தூதர் யார் இயேசு கிறிஸ்து இது முழுவதும் எங்க இருக்கின்றது குர்ஆனில் இருக்கின்றது திருவிவிலியத்தில் இல்லை முழுவதும் குர்ஆனில் இருக்கின்றது ஆம் அன்புக்குரியவர்களே தாம்பத்திய உறவு இல்லாமல் தாம்பத்திய உறவு இல்லாமல் அன்னை மரியாள் பரிசுத்தமாக பிறந்தவள் என்று குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கின்றது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு வாக்கியம் உண்டு ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவள் என்று ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவள் என்று இதற்கு அன்னை மரியாள் ஒரு சாட்சியாக விளங்குகின்றாள் ஆனால் திருவிவிலியத்தில் ஏனோ குறிப்பிடவில்லை ஆனால் அன்னை மரியா பரிசுத்தமானவள் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கூட நம்புகின்றார்கள் ஆனால் சில மக்கள் உண்டு நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் பிரிவினைக்காரர்கள் அன்னை மரியா எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே ஐயோ உங்களை ஒதுக்கி வச்சிருங்க ஏனெனில் அவள் பரிசுத்தமானவள் இல்லை அவர் ஒரு இறை தூதர் இல்லை என்று அவளை ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள் ஆனால் அன்னை மரியாள் பரிசுத்தமானவள் என்று அவருடைய பிறப்பு செய்தியின் மூலமாக என்று தெளிவாக குர்ஆனிலே காண்பிக்கப்படுகின்றது எனவே நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அன்னை மரியாள் பரிசுத்தமானவள் இப்ப யார் வேணும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் பதில் உங்களை சொல்லியாச்சு அன்னை மரியாள் எவ்வாறு பரிசுத்தமானவளாக திகழ்கின்றாள் என்று நீங்கள் அனைவரும் யார்கிட்ட பதில் கூறலாம் யார் வேண்டாலும் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் பதில் உங்களிடம் இருக்கின்றது இப்ப திருப்பி கேட்ட அந்த கதையை சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா விடிய விடிய கதை கேட்டு சிதைக்கிறாம சித்தப்பா சாமி நாங்க சொல்லுவோம் அப்படின்றீங்க இல்லை இல்லை ஞாபகம் இருக்கட்டும் தந்தை பெயர் என்ன குர்ஆனின் படி பஹூத் இரண்டு பெண்கள் யார் அண்ணா இஸ்பா அண்ணாவின் கணவர் இம்ரான் இஸ்பாவின் கணவர் சக்கரியா இப்போ தெரியுதா அண்ணாவும் எலிசபெத்தும் யார் அண்ணாவும் எலிசபெத்தும் யார் அக்கா தங்கைகள் அவ்வளவுதான் இருவரும் அக்கா தங்கைகள் முடிந்ததா இதன் பிறகு மாதா
பிறக்கின்றாள் அன்னை மரியாள் வெளியே வருகின்றாள் இவ்வுலகிற்கு தாயின் கருவிலிருந்து வெளியே வருகின்றாள் வந்தவுடன் தான் யார் கருவில் தோன்றுகிறார் எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கின்றார் அம்மாவா இல்லையா எவ்வளவு வயது முதிர்ந்தவள் யார் எலிசபெத் அம்மாள் அதன் பிறகுதான் அன்னை மரியாள் இவளை தேடி ஓடி வருகின்றார் அதனால்தான் இரண்டாவதாக நான் கூறினேன் அன்னை மரியாள் உயிருள்ள நற்கருணை பேழை என்று முதல் டாபிக் முடிஞ்சிருச்சு அன்னையின் பிறப்பு முடிஞ்சிருச்சு சரியா இது இரண்டாவது டாபிக் அன்னை மரியாள் உயிருள்ள நற்கருணையின் பேழை என்று எத்தனை பேர் திருவிழியம் வச்சிருக்கீங்க கையில் வச்சிருக்கீங்களா இல்லையா எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கும் ஆனால் திருவிழியம் இருக்காது ஆமாவா இல்லையா அது கஷ்டம் இல்லை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் எல்லாத்தையும் இங்கே வாசிக்க வேண்டாம் வாசிச்சா இன்னும் நேரம் ஆகும் எனவே நீங்கள் பார்க்கலாம் சொல்லும்போது பார்த்து கொள்ளலாம் இல்லை என்றால் மொபைல் வச்சுருக்கவங்க மொபைலில் பார்க்காதீங்க சரியா வீட்டில் சென்று திருவிழயத்தை திறந்து இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள் அதிலே நற்கருணை அல்லது உடன்படிக்கை பிழையானது ஒரு மாட்டு வண்டியிலே கொண்டு செல்லப்படுகின்றது சரியா உடன்படிக்கை பேழையானது பழைய ஏற்பாட்டிலே ஒரு மாட்டு வண்டியிலே கொண்டு செல்லப்படுகின்றது அந்த உடன்படிக்கை பேழையில் என்ன வெள்ளம் இருந்தது உடன்படிக்கை பேழையில் என்ன வெள்ளம் இருந்தது புரியல மூன்று கரெக்ட் மூன்று இருந்தது அது என்னென்ன பத்து கட்டளை கற்பலைகளாக பத்து கட்டளைகள் இருந்தது ஒன்று இரண்டாவது ஆரோனின் கோல் இருந்தது மூன்றாவது மன்னா அழிய போகின்ற மன்னா இன்று மட்டும்தான் இந்த உணவு இருக்கும் நாளை அது அழிந்துவிடும் ஆக இந்த மூன்றும் அந்த உடன்படிக்கையின் பேழையில் இருக்கின்றது ஆனால் இந்த மூன்றும் இருந்தும் இந்த உடன்படிக்கையின் பேழையில் ஆண்டவரின் பரிசுத்த வல்லமை முழுமையாக அந்த உடன்படிக்கையின் பேழையில் இருந்தது ஆனால் இந்த வண்டியில் கொண்டு செல்கின்ற நேரம் உடன்படிக்கை பேழையானது எதில் கொண்டு செல்லப்படுகின்றது மாட்டு வண்டியில் கொண்டு செல்லப்படுகின்றது அந்த காலத்தில் ரோடு எப்படி இருந்துக்குன்னு தெரியுமா இந்த ரோடு நல்லா தான் இருக்குது அந்த கெபிலேருந்து அந்த பக்கம் ஆனைக்குளம் போகிற வழி ரோடு எப்படி இருக்குது அது மாதிரி ஒரு வேளை இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன் அவ்வாறாக அந்த ரோடு இருக்கின்ற பொழுது அந்த வண்டியானது மாட்டு வண்டியானது ஒரு பள்ளத்திலே இறங்கி ஏறுகின்றது ஒரு பள்ளத்திலே இறங்கி ஏறுகின்றது ஏறுகின்ற வேளை அந்த உடன்படிக்கை வேளையானது ஸ்திரென்று சாய தொடங்குகின்றது அதிலே ஒரு மாணவன் இருக்கின்றான் ஒரு இளைஞன் பெயர் என்னவென்று தெரியுமா உஷா நமக்கெல்லாம் பெண்கள் நேம் தான் உஷா ஆனால் திருவிழியத்திலே ஒரு ஆண் மகனின் நேம் உஷா என்று குறிப்பிடப்படுகின்றது அதன் முன்பாக அனைவரும் ஆடி பாடி கொண்டாடுகின்றனர் உடன்படிக்கையின் பேழையை பார்த்துவிட்டு ஆடி பாடி கொண்டாடுகின்றனர்கள் தாவீது ராஜா நடனமாடுகின்றார் ஆனால் இந்த பல்லதில் வண்டி இறங்கிய பொழுது நற்கருணை உடன்படிக்கை பேழையானது சாய்ந்து விட போகிறது உடனே இந்த மாணவன் உஷா என்கின்ற மாணவன் அதை தாங்கி பிடிக்கின்றான் தாங்கி பிடித்தவுடன் என்ன நடந்தது உடனே தந்தையாம் கடவுள் அவனை கொன்றுவிட்டார் அந்த இடத்திலே கொன்றுவிட்டார் எல்லாரும் யோசிப்பீங்கல்ல ஒரு பொருள் விழுக போது அந்த பொருளை மனுஷன் போய் தாங்கி பிடிச்சவனை போய் கடவுள் கொண்டாரு அப்படின்ட்டு ஆமாவா இல்லையா எல்லாருக்கும் ஒரு கேள்வி தோன்றலாம் அவன் என்ன பாவம் பண்ணான் ஒரு பாவமும் பண்ணல உடன்படிக்கை பேழையானது கீழே விழுகின்ற நேரம் அந்நேரத்திலே தன்னுடைய கைகளால் அதை தாங்கி பிடிக்கின்றான் ஆனால் கடவுள் தந்த காணிக்கை என்ன உயிர் பலி இறப்பு ஏன் என்று பார்க்கும் பொழுது அதனுள் அந்த உடன்படிக்கையின் பேழையில் ஆரோனின் கோல் இருக்கின்றது பத்து கட்டளைகள் இருக்கின்றது மண்ணா இருக்கின்றது ஆனால் இவை மூன்றையும் தாண்டி கடவுளின் பரிசுத்த வல்லமை அதன் மீது முழுமையாக இருக்கின்றது அங்கே பொழியப்பட்டிருக்கின்றது எனவே பழைய ஏற்பாட்டின்படி உடன்படிக்கையை பேழையை யார் தொட வேண்டும் என்றால் குருக்கள் தவிர எந்த ஒரு பாவியான மனிதனின் கைகளும் அதன் மேல் படக்கூடாது அதனால்தான் கடவுள்
சினம் கொள்கின்றார். ஒரு பாவியானவனின் கைகளால் என்னை அல்லது உடன்படிக்கை பேழையை தொட்டு விட்டான் என்று உடனே அந்த இடத்திலே கொள்கின்றார் கடவுள். ஆம் அன்றுக்குரியவர்களை, உடனே நடனமாடி அந்த தாவீது ராஜா நடுங்குகின்றார். கடவுள் இவ்வாறு செய்து விட்டாரே என்று நடுங்குகின்றார். இதே போல்தான் நாமும் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே அன்னை மரியாள் எங்கு செல்கின்றார்? அன்னை மரியாள் எங்கு செல்கின்றார்? மண்டலம் பாட்டுக்கா இல்ல மூல காட்டுக்கா? எங்கு செல்கின்றார்? யாரை சந்திக்க? எலிசபெத் அம்மாளை. எலிசபெத் அம்மாள் யார்? சித்தி. இப்ப தெரியுதா அன்னை மரியாவின் சித்தி யார்? எலிசபெத் அம்மா. நீங்க தானே தெரிஞ்சிருக்கும் சித்தின்னு? ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனால் அன்னை மரியாவுக்கு சித்தி எலிசபெத் அம்மாள். எவ்வளவு தூரம் நடந்திருப்பாள் என்று தெரிகின்றதா? நாசரேத்திலிருந்து எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு விவிலிய வல்லுநர்களின் கூற்றுப்படி 7 நாட்கள் ஆகுமாம். அப்பொழுது அன்னை மரியாவுக்கு வயது 14 முதல் 16 வரை இருந்திருக்கலாம் என்று விவிலிய வல்லுநர்கள் கூறுகிறார்கள். மேலும் அன்னை மரியா எவ்வாறு இருந்தார்? கருவுற்றிருந்தார். அன்னை மரியா கருவுற்றிருந்தார். அந்த கருவை தாங்கிக் கொண்டே 7 நாட்கள் நடந்திருக்கின்றார். ஆனால் நம்ம வீட்டில் பெண்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது கைவீசம்மா கைவீசு அப்படின்ட்டு வேகமாக போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாவா இல்லையா? எதுக்கு? செக் பண்ணுறதுக்கு. கன்சீவ் ஆயிட்டோமா இல்லையான்ட்டு. போனதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, கங்க்ராட்ஸ், நீங்கள் தாயாக போகிறீங்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. உடனே நம்ம ஆளுங்க ஒரு நடிப்பாங்க பாருங்க, ஐயோ நீ தூங்க பையதான் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு சீன். வீட்டிற்கு வந்தால் ஒரு வேளையும் பார்ப்பது கிடையாது. ஆமாவா இல்லையா? ஏன்னா கன்சீவ் ஆயிட்டாங்களாம். ஆனால் அன்னை மரியாள் இறை மகனை தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டு ஏறத்தாழ 7 நாட்கள் நடந்தார் என்று விவிலிய வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நாமோ சிறு சிறு வேலை செய்வதற்கு கூட தயங்குகின்றோம். ஏனெனில் நாம் ஒரு பிள்ளையை சுமக்கின்றோம். அந்த காலத்தில் என்ன செய்தார்கள்? மாவு ஆட்டினார்கள். எதில்? ஆட்டுக்கல்ல. ஆட்டுக்கல்ல உட்காந்து மாவு ஆட்டினாங்க. யாரு? வயிற்றில் பிள்ளையை சுமந்தவர்கள் மாவு ஆட்டினாங்க. துணி துவைத்தார்கள். எவ்வாறு? போட்டு அடிச்சாங்க. கணவன் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் துணி மேலே காட்டுறது. போட்டு அடிச்சாங்க. ஆனால் கடைசியாக இறைவன் கொடுத்த வரம் என்னவென்றால் சுகப்பிரசவம். ஆனால் இன்று பீஸாவும் பர்க்கரையும் தின்னுட்டு வீட்டில் அட்டனங்கால் போட்டு உக்காந்துக்கிறது, நான் கன்சீவாக இருக்கேன். அதனால் என்ன? சுகப்பிரசவம் கிடையாது, சுற்றி சுற்றி வெற்ற பிரசவம். அம்மாவா இல்லையா? அவன் இஷ்டத்துக்கு சுற்றி சுற்றி பூந்து விளாடுவான். வெட்டி முடிச்சிருந்தா அவன் குழந்தை, என் வயிறு போச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வயிற்றில் அல்லது கருவில் சுமந்து கொண்டு செல்கின்றார். ஆனால் அங்கு சென்றவுடன் என்ன நடக்கின்றது என்று பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் ஒரு வீட்டிற்கு செல்கின்றோம் என்றால் என்ன செய்வோம்? நம்முடைய பெருமைகளை போற்றி பாடுவது உண்டு. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஏதோ ஒரு கடவுள் நமக்கு ஏதாவது அற்புதம் செஞ்சிட்டோம்னா கூட, எங்கள் ஊரில் எங்கள் ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு, உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்காருடி அப்படின்ட்டு கேட்டு நாம் நம்மளை நாமே பீத்தி கொள்வது உண்டு. அம்மாவா இல்லையா? ஆனால் அன்னை மரியாள் அங்கு சென்றதும் என்ன செய்கின்றார்? அவளுக்கு வணக்கம் செலுத்துகின்றார். தாழ்ச்சியை கொண்டவளாக அவளுக்கு வணக்கம் செலுத்தி அவளை வாழ்த்துகின்றார். அரை எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகின்றார். எவ்வாறு? உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக என்று வாழ்த்துகிறாள். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு முதியவர்களை வாழ்த்துகின்றோம்? பண்டைய காலத்திலே அருட்தந்தையர்களையோ அல்லது அருட்சகோதரிகளையோ பார்த்தால் என்ன சொல்வீங்க? சோதரம் ஃபாதர், சோதரம் சிஸ்டர் அப்படின்னு அடிச்சுட்டு போம். அம்மாவா இல்லையா? ஆனால் இப்பெல்லாம் சோதரம் சொல்ல சொன்னால் என்ன வருது? ஆத்திரமாக வருது பசங்களுக்கு. அம்மாவா இல்லையா? சோதரம் சொல்ல சொன்னால் ஆத்திரம்தான் வருது. ஆனால் அன்னை மரியாள் தன்னை தாழ்ச்சி கொண்டு அல்லது தாழ்ச்சியை உணர்ந்து கொண்டவளாக
எலிசபெத் அம்மாள் தன்னுடைய சித்தியாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவளாக இருந்தாலும் அவளுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவளை வணங்குகின்றாள். உடனே எலிசபெத் அம்மாள் பரிசுத்த ஆவியினால் மீண்டும் அவள் அங்கு மூழ்கப்படுகின்றாள். யாரு? எலிசபெத் அம்மாள் பரிசுத்த ஆவியினால் மூழ்கப்படுகின்றாள். உடனே அவள் கூறிய வார்த்தை என்ன? ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், அல்லது எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று அன்னை மரியாவை பார்த்து கேட்கின்றாள். உடனே மீண்டும் என்ன கூறுகின்றார்? வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. யாருடைய வாழ்த்தை கேட்டு? அன்னை மரியாவின் வாழ்த்தொழியை கேட்டு என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தை. யார் அந்த குழந்தை? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் அந்த வயிற்றிலே துள்ளுகின்றார். இப்ப மீண்டும் 2 சாமுவேல் 6 அதிகாரம். சொன்ன கதை ஞாபகம் இருக்கா? உடன்படிக்கை பேழை கீழே சாயுது, ஒருத்தன் பிடிக்கிறான், செத்துட்டான், டன், முடிஞ்சு. ஆனால் இங்கு என்ன புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் என்னவென்று பார்க்கும் பொழுது, அந்த புதிய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், தாவீது ராஜா உடன்படிக்கையை பேழையை பார்த்து அதிலே ஆண்டவருடைய வல்லமை பரிசுத்த வல்லமை முழுமையாக இருக்கின்றது என்று உணர்ந்து தன்னை மறந்த மனிதராக ஆடுகின்றார். சொன்னா டான்ஸா? நான் சொன்னேன் அவருக்கா? ஆடுகின்ற பொழுது எவ்வாறு ஆடினார் என்று பார்க்கும் பொழுது திருவிழத்திலே கூறப்படுகின்றது, அமனமாக ஆடினார் என்று. தன்னை முழுமையாக மறந்து விட்டார். தன்னிடம் இருக்கின்ற ஆடைகள் அவிழ்ந்து கீழே விழுகின்றன, அதையும் மறந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய ஆவி இங்கு இருக்கின்றது என்று அவர் தன்னையே மறந்து அமனமாக ஆடுகின்றார். இதேபோல்தான் இங்கும் அன்னை மரியாவின் வயிற்றில் மண்ணா இல்லை, அம்மாவா மண்ணா இல்லை, ஆரோனின் கோல் இல்லை, பத்துக்கட்டளை உருவாக்கப்பட்ட கற்பலகைகள் இல்லை, மாறாக தெய்வ பிரசன்னமும் இல்லை, தெய்வமே அங்குதான் இருந்தது. அம்மாவா இல்லையா? அன்னை மரியாவின் வயிற்றில்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவே இருக்கின்றார். அவரை பார்த்ததும் திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளின் வயிற்றில் அமனமாக ஆடினார். அவ்வளவுதான், அமனமாக துள்ளி குதிக்கின்றார். புரிஞ்சா? அதனால் தான் கூறினேன் அன்னை மரியாள் உயிருள்ள உடன்படிக்கை பேழை என்று. புரிஞ்சதா? அன்னை மரியாவின் பிறப்பு புரிஞ்சதா? ஒன்று. இரண்டாவது, அன்னை மரியாள் என்ன? உயிருள்ள உடன்படிக்கையின் பேழை. ஆக தந்தையாம் கடவுள் அன்னை மரியாவை பரிசுத்தராக்க வேண்டும் என்று, அல்லது அவள் எப்பொழுதும் பரிசுத்த பெண்ணாக ஜென்ம பாவமின்றி உற்பவித்த பெண்ணாக இவ்வுலகத்திலே வாழ வேண்டும் என்று. ஆனால் அன்று அந்த உடன்படிக்கையின் பேழையை தொட்டவனை கடவுள் என்ன செய்தார்? கொன்று போட்டார். ஆனால் இன்று எத்தனையோ பேர் அன்னை மரியாவை என்ன பார்க்கறாங்க? உரசி பார்க்கறாங்க, முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்ட்டு. நீங்க கேட்கலாம், அன்று அந்த உடன்படிக்கை பேழையை தொட்ட அந்த உஷா என்பவனை கடவுள் கொன்று போட்டார். ஏன் மரியாவை உரசுபவர்களை ஏன் இன்னும் அழிக்கவில்லை என்று. ஆனால் அங்குதான் மரியா மாறுபடுகின்றார். நான் ஒரு பரிசுத்தவள், நான் ஆண்டவருக்கு உட்பட்டவள், எனவே நான் பாவிகளுக்காகவும் என் மீது அல்லது எனக்காக யாரும் இல்லாத மக்களாக என்னை எதிர்த்து எவர் ஒருவர் பேசுகின்றாரோ அவருக்காகவும் என்னுடைய மகனிடமும் தந்தையாம் கடவுளிடமும் நான் ஜெபிக்கின்றேன் என்று. அதனால்தான் உரசுறவங்க எல்லாரும் இன்னும் உயிரோடு இருக்காங்க. சரியா? அதனால் நீங்கள் யாரும் உரசாதீங்க. அன்னை மரியாவை உரசக்கூடாது, மாறாக அவளோடு நீங்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஏனெனில் அவள் மிக மிக பரிசுத்தமானவளாக திகழ்கின்றார். இரண்டு. மூன்றாவது என்ன சொன்னேன் தலைப்பு? அன்னை மரியாவின் வழியில் யாருடைய வாழ்வு? என் வாழ்வு? அந்த சமயார் வாழ்வா? யார் வாழ்வு? கிறிஸ்தவர்களின் வாழ்வு, உங்களுடைய வாழ்வு, எங்களுடைய வாழ்வு, அனைவர்களுடைய வாழ்வுமே
அன்னை மரியாவின் வழியில் இருக்க வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களை, காலம் கெட்டு விட்டது. அம்மாவா இல்லையா? நீங்க கெட்டீங்களோ நாங்க கெட்டுமோ? காலம் கெட்டு விட்டது. அது மட்டும் எங்களுக்கு தெரியும் சாமி, நாங்கள்லாம் கெட்டு போகல, நாங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, எல்லாருமே கெட்டு போய் தான் உட்காந்துருக்கோம். அம்மாவா இல்லையா? ஏனெனில் அனைவருமே பாவிகளாக இங்கு இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே லஞ்சம், கொடுமை, குடி, கொள்ளை, பித்தலாட்டம், பொய், வெறியாட்டம் என பல வகையான தீய செயல்கள் இந்த உலகில் நடமாடிக்கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அந்த தீய செயல்களுக்குள் தான் நாம் மனிதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூறுகின்றார், இன்றைய உலகத்திற்கு, இன்றைய உலக அமைப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்று பார்த்தோமேயானால் அன்னை மரியா மட்டும்தான் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் என்று. ஏன் என்று பார்க்கும் பொழுது அவளிடம் தாழ்ச்சி மனப்பான்மை இருந்தது. அம்மாவா இல்லையா? தாழ்ச்சி மனப்பான்மை இருந்தது. கடவுள் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டு, ஆண்டவரே உம் சொற்படி, உங்களுக்கே ஆகிக்கிறட்டும், எனக்கு ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? மண்டே ஆட்டுறீங்க, எப்படி சொன்னாங்க? உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தினார் அன்னை மரியாள். ஆனால் இன்று நாம் எத்தனை பேர் தாழ்ச்சியோடு வாழ்கின்றோம்? கடவுள் கூறிய வார்த்தைகளை அன்னை மரியாவை போல கேட்கின்றோமா? கிடையாது. அதான் சொன்னேன், விடிய விடிய கதை கேட்டாலும் நாங்கள் எங்களுக்கு சீதைக்கிறாமே சித்தப்பந்தான் சாமி அப்படின்னு சொல்ற நிலைமையில நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் தாழ்ச்சி குணம் கொண்டவளாக வாழ்கின்றார். அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு நாம் அனைவரும் இவ்வாறு வாழ வேண்டும் என்று திருவிவிலியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. 1 Samuel 15:32 காலையில் உங்க பங்கு சமர் ஒன்று சொன்னார், ஏன் இருக்கா? நான் பூசிக்கு வரல, இருந்தா நானே கேட்கிறேன். ஒன்று சொன்னார், அறிவு சமயத்தில் ஒன்று சொன்னார், சொன்னாரா? நோட்டு புத்தகம், ஒரு பேனா எடுத்து வர சொன்னாரா? ஃபாதர்ஸ் ஏதாவது பேசினாங்கன்னா அதை குறித்து வச்சுக்கொள்ள சொன்னாரா? ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, பூசைக்கே இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு மறந்தாச்சு, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? மறந்துட்டீங்க. அதான் கூறினேன், 1 Samuel 15:22 இவ்வாறாக பார்க்கின்றோம், ஆண்டவர் விரும்புவது உங்கள் பலியை அல்ல, ஆண்டவர் விரும்புவது உங்கள் பலியை அல்ல, மாறாக எதை விரும்புகின்றார்? கீழ்ப்படிதலை விரும்புகின்றார். நிறைய முறை கேட்டிருப்பீங்க தானே இதை, இந்த வசனத்தை, இருந்தாலும் பாதி வரும் பாதி வராது, அப்படிதானே? ஆண்டவர் பலியை விரும்பவில்லை, நீங்கள் செலுத்துகின்ற பலியை விரும்பவில்லை, மாறாக கீழ்ப்படிதலையே விரும்புகின்றார் என்று மீண்டும் கூறுகின்றார். ஆண்டவர் நீங்கள் தருகின்ற பலியை விரும்பவில்லை, மாறாக ஆண்டவர் மேல் இருக்கின்ற அறிவை விரும்புகின்றார் என்று. இந்த அறிவுக்கு நாங்கள் எங்கே போகிறது சாமி? இருக்கிற அறிவை வச்சு நாங்கள் ஒழுங்காக வாழ முடியலை, இதுக்கு மேலே எங்கிட்ட எங்களுக்கு அறிவு இருக்குது? அம்மாவா இல்லை? அறிவு இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில். சில நேரங்களிலே அறிவு இல்லாத மனிதர்களாக கூட நாம் வாழ்கின்றோம். ஏனெனில் நாம் கடவுளுக்கு திருவிழா கொண்டாடுகின்றோம், தேர் இழுக்கின்றோம். ஆனால் கடவுள் அதையும் கூறுகின்றார், நான் நீங்கள் கொண்டாடுகின்ற திருவிழாக்களை முழுமையாக வெறுக்கின்றேன் என்று. பொய் சொல்ல நினைக்காதீங்க, திருவிழத்தில் இருக்கு. எங்கன்னு தெரியுமா? எசாயா 1:11 இவ்வாறாக கூறப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய திருவிழாக்களை நான் அறிவிக்கின்றேன். இந்த திருவிழா, தேர், இவை அனைத்தும் ஒரு பகுதி, திருவிழாவின் ஒரு பகுதி. இவையெல்லாம் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு நன்றி பலியாக வைத்திருந்தாலும் இவை அனைத்தும் எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கடவுள் கூறுகின்றார், நீங்கள் எல்லா மாதமும் ஏதாவது ஒரு திருவிழா வந்து விடுகின்றது. ஆமா இல்லையா? நம்ம பங்கு இல்லை, வேற பங்கு இல்லை, அடுத்தடுத்து திருவிழா வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் கூறுகின்றார்,
இவை அனைத்தையும் நான் சுமையாக கருதுகின்றேன். இனுடைய தோல் மீது நீங்கள் அதிக சுமைகளை செலுத்தி விட்டீர்கள். ஆனால் நான் எதிர்பார்ப்பதோ இதை கிடையாது. மாறாக நீர் எப்பொழுது பாவம் செய்கின்றாயோ அந்த பாவத்தை நீ உம்முடைய மனதிலிருந்து உம்முடைய இல்லத்திலிருந்து முழுமையாக நீர் எப்பொழுது கழுவி கொள்கின்றாயோ அன்றுதான் உனக்கும் உன்னுடைய வீடாருக்கும் முழு திருவிழா என்று திருவிழத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இப்ப இது நாலாவது நாள் திருவிழா அதானே, நாலாவது நாள் தானே இது. நான்கு நாட்கள் ஆகிவிட்டன. எத்தனை பேர் உங்களுக்குள்ளே சமரசம் செய்து விட்டீர்கள்? பலவிதமான சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? இருந்திருக்கும். ஆனால் கடவுள் விரும்புவது அதைத்தான். இந்த திருவிழா கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் அனைவரும் நம்மோடு இருக்கின்ற இந்த எரிச்சல்கள், எண்ணல்கள், அடுப்பர்கள் செய்த குறைகள், குற்றங்கள் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களோடு ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருவிழா. கடவுளுக்கு தேர் இழுப்புவதற்காகவோ அல்லது மாலை மரியாதை செய்வதற்காகவோ திருவிழா என்பது கிடையாது. மாறாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே புது மனிதராக மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனா நம்ம என்ன செய்வோம்? கோயிலுக்கு வரும்போது மட்டும் எல்லாம் போட்டு வந்து உட்காந்துருவோம். உட்காந்து என்ன செய்வோம்? அப்போதைக்கு சமாதானம் சொல்ல சொல்லுவார் ஃபாதர். சில நேரம் மக்கள் என்ன செய்வாங்க, நம்மோடு இருக்கிறவர்கள் உயிரோடு வாழ்கின்றவர்களுக்கு சமாதானம் சொல்ல மாட்டோம். உயிரை இல்லாத சுவற்றுக்கு அதை ஒரு கற்பார் அல்லது சிமெண்ட்டுக்கு கருத்தை விட்டு வெளியே இறங்கின உடனே ஆத்திரம். உள்ள மட்டும்தான் அல்லே லூயா அல்லே லூயா, வெளியே போனா கொல்லே லூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல். அன்புக்குரியவர்களை, மரியா அப்படி கிடையாது. அனைவரையும் அரவணைத்தார். பாவிகள் யாராக இருந்தாலும் அரவணைத்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது இறைமான் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எத்தனையோ பேர் குற்றம் சுமத்தினார்கள். சிலுவையிலே அவரை கொண்டு சென்றார்கள். அப்பொழுதும் அன்னை மரியா கூட இருந்தாரே தவிர அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏனெனில் அன்னை மரியா தாழ்ச்சி உள்ள பெண்ணாக, கீழ்ப்படிதல் உள்ள பெண்ணாக இவர்களுக்காக தந்தையாம் இறைவனிடம் ஜெபித்து கொண்டிருந்தால் அதுதான் இங்கு முழு உண்மையாக கருதப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஒன்று என்னவென்று பார்க்கும் பொழுது அன்னை மரியாவை மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. நம்பிக்கை, நம்பிக்கை எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது ஒன்று பேதுரு 5:5 ஏன்னா இருந்தாவது எழுதிக்கிறேங்க, அதுவும் கிடையாது. எல்லாம் இந்த ரோபோட் படத்தில் வர மாதிரி அப்படிதானே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் படிக்கின்ற வேத வசனங்களை நம்முடைய மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். சில நேரம் மறந்து விடுவோமே, ஆனால் கூட அதை எழுதி வைத்திருக்கும் பொழுது உங்களுடைய பங்கு தந்தை சொன்னது போல எழுதி வைத்திருந்தால் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு இன்னும் அதிகமாக ஒளிமயமாகும், வளமாகும். எனவே 1 பேதுரு 5:5 சரியா, 1 பேதுரு 5:5 அதிலே கூறப்படுகின்றது, இளைஞர்களே, இளைஞர்கள் திடீர்னு நினைச்சீங்களே இவ்வளவு நேரம் பெண்களை போய் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் சாமி எங்க பக்கம் திரும்புறீங்க? இளைஞர்களே, முதியவர்களை மதித்து நடங்கள், பெரியவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குங்கள். அப்பொழுது கடவுள் உங்களை தகுந்த நேரத்தில் உயர்த்துவார் என்று திருவிவிலியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எம்ஜத்தா எனக்கு என்ன அப்படின்ற வழியில நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டி கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இப்பெல்லாம் என்னாச்சு, ஸ்டைலு ஸ்டைலு. இந்த நாய் நக்கி போட்டா எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கமும் நக்கிட்டு இந்த முடி வச்சிருப்பாங்க, ஒரு படத்துல வடிவில் வச்சிருப்பாப்புல. அது மாதிரிதான் சில நேரம் நம்முடைய பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். பெண்கள் நீங்க சிரிக்கின்றீர்கள், ஆனா நீங்கள் தான் அவர்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க. அம்மாவா இல்லையா? சில பேர் நாங்க பேஷன் ஆயிருக்கோம் ஃபாதர், அதனால 1.5 கீழே எங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு குனிஞ்சா அனைத்தும் தெரியும். இவ்வாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அன்றாடம் நீங்கள் கவனியுங்கள், இதெல்லாம் நடக்கின்றது. பெண்கள், அவங்கள மட்டும் குறை சொல்ல நினைக்காதீங்க. பெண்கள் தன்னுடைய தாய் தந்தையிடமே கேட்பது என்ன? எங்களுடைய முடிகளை அயன் செய்து கொடுங்கள். நாங்கள் அந்த காலத்தில் ட்ரெஸ் அயன் பண்ணோம், இப்போவும் அதை அயன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள்
எங்களை ஊர்லாம் போனால் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போனால் சில பெண்கள் யாருன்றே எனக்கு தெரியாது. ஏனெனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி முடி சுருட்டாக இருந்திருக்கும், இப்போ எல்லாம் அயன் பண்ணி ஸ்ட்ரீட் ஆக்கியாச்சு. அப்போ அந்த பெண் யாருன்று நமக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் வந்து ஃபாதர் நல்லா இருக்கீங்களா, யாருமா நீ. ஆண்டவர் கொடுத்தது இயற்கை, அந்த இயற்கை மூலமாக நாம் அனைவரையும் படைத்தார். அனைவருக்குமே ஒரு முகம், முடி, அழகு. சில நேரம் இது இருக்கும், சில நேரம் இது இல்லாமலும் போய்விடும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், அதை விட மேலாக அழகாக இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் செய்துவிட்டு அலங்காரப்படுத்தி கொண்டு ஆண்டவர் முன்பாக வருகின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இது கிடையவே கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது இது ஒன்றும் கிடையாது, மாறாக உங்களுடைய முழுமையான விசுவாசத்தை கடவுள் விரும்புகின்றார். அன்னை மரியா எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகள் மீது, அதாவது உங்கள் மீது முழுமையான விசுவாசத்தை கொண்டு, என்னுடைய பிள்ளைகள் ஒருபோது மாறமாட்டார்கள், பாவமே செய்திருந்தாலும் மீண்டும் என்னோடு வருவார்கள் என்று எவ்வாறு நினைத்து வாழ்கின்றாலோ, அதே போல நாமும் அவளை நோக்கி ஓட வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் இயேசு கிறிஸ்துவிடம் அவள் பறந்து பேசும்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அதிக முறையில் வளப்படுத்திக் கொள்ள முடியும், ஒளிமயமானதாக மாற்றிக்கொள்ள முடியும்.